இறையேசில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய குருத்துவத்தையும் நற்கரணையும் புதிய கட்டளையும் பற்றி இந்த திருப்பலியிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கதே ஒன்று அல்லது ரெண்டு, இதில் எங்கே பாதராகிறதுக்கு? வரக்கூடிய நாட்களெல்லாம் ஒரு குருவை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு ஏதாவது ஒருத்தர் வந்தால் தான் இந்த குருத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த குருத்துவம் என்பது குருக்களும் இந்த பீடத்தில் பயன்படுத்துகிற அப்பங்களும் ஒன்று. குருக்களும் பீடத்தில் பயன்படுகின்ற அப்பங்களும் ஒன்று. ஒரு முறை என்னுடைய பாஸ்போர்டு இந்த என்னுடைய ஆர்டினேஷன் முடிந்தோடனே எங்கள் ப்ரொவின்ஷியல் சொன்னார், பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு. நானும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு வச்சுருந்தேன். 2014 வந்து எல்லாம் இது போயிட்டு என்கொயரி எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும், தெரியுமா? போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த பாஸ்போர்ட் வரும். இப்போ நான் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். போன உடனே அவர் வந்து என்னங்க நிற்க வச்சார், நிற்க வச்சுட்டு பேரனு கேட்டார். சகாய தாஸ் கொஞ்சம் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் யாராவது சண்டைக்கு போவோம்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுட்டு இருந்தார். நான் கேட்டிருந்தேன், கடைசியில் எந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டார், கையெழுத்து போட தெரியுமான்னு சொல்லிட்டு. சார் தெரியும் சார், கையெழுத்தெல்லாம் போடுவேன் சார்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை கேட்டிருந்தேன். ஏன்னா நாங்கள் இந்த கோஸ்டல் ஏரியான்னு வர்றதுனால அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, யாருமே படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். சார் கையெழுத்து போடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கேட்டார். இந்த என்கொயரி எல்லாம் இருக்குன்னு சொன்னேன்னா போலீஸ்காரங்களால் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் காசுக்க வேண்டி தான் கொஞ்சம் மிரட்டி கேட்குறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப கேட்டே இருந்தார். இப்போ கடைசியாக என்ன கேட்டார், சார் நீங்கள் என்ன வேலை செய்யணுன்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், நான் ஃபாதராக இருக்கேன். உடனே அவர் எந்திரிச்சிட்டு, ஃபாதர் வணக்கம் ஃபாதர், என் பேர் அந்தோனி தாஸ் தான், இந்த பங்கு தான் ஃபாதர், அந்த பங்குன்னு சொல்லிட்டு, சாரி ஃபாதர், உட்காருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிப்பு. சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்ற பொழுது அவர் அந்த ஒரு இதை பார்க்கவில்லை, ஆனால் அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று சொன்ன உடனே அந்த இது மாறுகிறது. சாதாரண அப்பம் அது அர்ப்பணிக்கப்பட்ட உடனே அது சாதாரண அப்பம் இல்லை, மாறாக கடவுளுடைய திருவுடல் திரு இரத்தமாக மாறுகிறது. இந்த அப்பமானது அதனுடைய தன்மையை கொண்டிருக்கும், கோதுமுடைய தன்மையை கொண்டிருக்கும், மாறாது. நீங்க எவ்வளவுதான் கடிச்சு சாப்பிட்டாலும் அப்பம் அதனுடைய தன்மையில தான் இருக்கும், மாறாது. நிறைய பேர் நினைப்பாங்க ஃபாதர்ஸ் எல்லாம் ஆர்டினேஷன் வாங்கணும்னா ஏஞ்சல் மாதிரி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு, தெரியுமா? நிறைய பேர் நினைப்பாங்க ஃபாதர்ஸ் ஆர்டினேஷன் வாங்கணும்னா அடுத்த நிமிஷமே அவங்க வந்து ஏஞ்சல் மாதா சூசைப்பர் போல வாழ்வான்னு நினைப்பாங்க. அது தவறான கண்ணோட்டம். எங்களுக்குள்ளே கோபம், வெறுப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாம் இருக்கும். ஒருத்தன் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நாங்க பூசை வைக்கும் பொழுது எத்தனை பூசையை வந்து கடந்து போன்னு பார்த்துக்கோங்க. கல்யாண பூசை இருக்கும், சிரிச்சு பேசிட்டு மகிழ்ச்சியாக அப்படியே இருக்கணும். அடுத்து ஒரு சாவு பூசை இருக்கும், அங்கே போய் சிரிச்சுட்டு இருக்க முடியுமா? சாவு பூசை. அடுத்து வந்து வரும் சாதா பூசை, எல்லா மக்கள் வருவாங்க, அவங்களோட இதை கேட்கணும். அடுத்து கன்ஃபஷன், அவங்க எல்லா இதையும் கொட்டுவாங்க, துன்பங்கள் சோதனை எல்லாவற்றையும் கேட்கின்ற ஒரு கருவியாக இருக்கின்றோம். எங்களுடைய தன்மை அப்படியே தான் இருக்கும். ஒரு முறை ஒரு உறவினரை சந்திக்க சென்றேன். போகிற வழியில் ஒரு வயசான அம்மா பார்த்தாங்க, வயசான அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு காட்டன் ஜீன்ஸு ஒரு டிஷர்ட் போட்டு போனேன். போனோன்னு அந்த அம்மா வந்து அந்த என்னுடைய சொந்தக்காரன் கசின்கிட்ட கேட்டாங்க, இது யாருன்னு கேட்டாங்க. இதுதான் என்னுடைய சொந்தக்காரர் ஃபாதர். அந்த அம்மா என்னை மேலே கீழே உத்து பார்க்குறாங்க, ஃபாதரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பார்த்தேன்னு சொன்னால் அப்படி, என்ன ஃபாதர், நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்க, டிஷர்ட் போட்டிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஃபாதரா அப்படின்னு சொல்லி. அந்த காலத்திலாம் ஃபாதர் வந்து அங்கேயோடு வருவாங்க, நாங்கள் நடு ரோட்லேயே கும்பிடுவோம், உங்களை பார்த்தனா ஃபாதர் மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய நிலைமை என்ன சொன்னால், ஃபாதர் வந்துன்னா ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு அல்லது ஒரு பழைய பேண்ட் போட்டு நடக்கணும். இது ஒரு இது என்னுடைய நம்பிக்கை அது இல்லை. மாறாக நம்முடைய நம்பிக்கை என்ன, என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு போட்டுக்க உடை இல்லை, நம்முடைய உள்ளம், வேற எதுவுமே இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஃபாதர் சொன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். நிறைய பேர் வருவாங்க, ஃபாதர் கோவப்பட்டுட்டார்,
நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, ஃபாதர் ஒரு வார்த்தை கோபப்படக்கூடாது. வருவாங்க, ஃபாதர் சிரிக்கவே இல்லை. சில பேர் கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். எங்களுடைய குணங்கள் அப்பத்தின் தன்மை போலே இருக்கும். நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். எங்களுடைய உடலிலே எங்களுடைய இத்தனை இது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் கடவுளுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இந்த ரீசெண்டாக தான் ஒரு ஃபாதருக்கு வந்து ஆர்டினேஷன் ஆச்சு. யாரு? இம்மானுவேல் பிரதராக இருந்து ஆர்டினேஷன். கேட்டு பாருங்க, ஆர்டினேஷன் வந்து நிறைய சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டு பாருங்க, அவர் அப்படியே தான் இருப்பார். 6 வருஷம் ஆச்சுன்னா அப்படியே தான் இருப்பார். நாம் எதிர்பார்ப்பதில் அந்த ஒரு அர்ப்பண வாழ்வு என்பது, அர்ப்பண வாழ்வு என்பது வித்தியாசமானது. உங்களோ உங்கள் மத்தியிலிருந்து தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் இந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இந்த குருக்கள். உடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்ப்பது என்னவென்றால், நேர்மையாளர்களை அல்ல ஆண்டவர் பாவிகளை அழைத்தார். இதற்கு அவர் அவரே எடுத்துக்காட்டு. அவர் என்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னா, அவர் அழைத்ததுல வந்து 12 பேர் அழைத்தார். அழைத்தது வந்து யூதாஸ் என்ன செஞ்சாரு, காட்டி கொடுத்தார். பேதுரு என்ன செஞ்சாரு, மறைந்தளிச்சாரு. 2 பேர் வந்திருந்தாங்க, கேட்டாங்க. அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, வலப்புற ஒருவனும் இடப்புற ஒருவனும் அமர்ந்திருக்க என்ன கேட்டாங்க, பதவி கேட்டாங்க. பதவி கேட்டாங்க. பதவி, பண ஆசை, காட்டி கொடுக்கிறவன், மறுதளிக்கிறவன், விட்டுட்டு ஓடினவங்க எல்லாரும் தான் ஆண்டவருடைய சீடர்கள். குருக்கள் அதே மாதிரி தான் இருப்பான். எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு சில பேர் பதவி ஆசை இருக்கலாம், ஒரு சில பேர் பண ஆசை இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வேற இது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஒன்று மட்டும் சொல்றேன், என்னைக்கு ஆண்டவர் அவர்களை தொடுவார்களோ அன்னைக்கு அவர்கள் அதே போல இல்லை. தொடணும். ஆண்டவர் தொடுவதற்கு யார் நமக்கானா? நீங்கள். நிறைய பேர் என்ன செய்வீங்க சொன்னா, குருக்கள் ஏதாவது செஞ்சவொடனே நம்ம வந்து பெருசா பேசுவோம். அந்த பாதர் அப்படி செஞ்சிட்டாரு, இந்த பாதர் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம பெருசா. எத்தனை பேர் நம்முடைய குருக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே வல்லமை உள்ள குருக்கள் உருவாக வேண்டும் என்றால் உங்களிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு குரு பலவீனமாக இருக்கிறார் என்றால், பணத்திற்கு ஆசைப்பட்டு இருக்கிறார் என்றால், அவருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய இல்லத்திலே அல்லது உங்களுடைய ஜெபங்களிலே, தனி ஜெபங்களிலே அவருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள். பதவிக்காக ஒரு ஆசைப்படுகிறாரா, ஜெபிக்க ஆரம்பிங்கள். இயேசு ராவுணன் போது 12 சீடர்கள் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் பொழுது அப்படி அமர்ந்திருக்க எப்படின்னா, யூ ஷேப், அந்த யூ வடிவத்தில் இருப்பாங்க, யூ வடிவில் இருப்பாங்க. ஆண்டவருடைய மார்பில் வந்து யார் சாஞ்சிருப்பா, ஆண்டவருடைய லாவ் மார்பில் வந்து யார் படுத்திருப்பா, யோவான் படுத்திருப்பார். அப்படிதானா? இயேசுடைய தலை யாருடைய மார்பில் இருக்கும்? ஆண்டருடைய மார்பில் இந்த யோவனுடைய தலை இருக்கும். இயேசுடைய தலை யாருடைய மார்பில் இருக்கும்? யாருடைய மார்பில் இருக்கும்? யாரா சும்மா கேஸ், யூதாஸ், யூதாஸ் தலையில் இருக்கும். யூதாஸ் என்ன செய்ய போறோன்னு சொன்னா, காட்டி கொடுக்க போறார். ஆண்டவரோட தலை வந்து யூதாஸ் ஹார்ட் பக்கத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கும், டப்பு 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 அடிச்சுட்டே இருந்திருக்கும். ஐயோ, இவர் தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோன்ட்டு, எப்போ வருவாங்க, எப்படி காட்டி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த மனசு அந்த அடிச்சுட்டு இருக்கும்போது இயேசுக்கு தெரியும், இவன் என்ன காட்டி கொடுக்க போறான், என்னை மறுதளிக்க போறான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். காட்டி கொடுக்க போறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் சொல்லுவார், அங்கேருந்து பேதர் கேட்பார், கண் அந்த அசைச்சு கேட்பார், யாருன்னு கேளு. இப்போ யோவான் பார்க்கும் பொழுது அந்த யூதாசுடைய மனசு, அந்த கண்கள் எப்படி இருந்திருக்கும், இயேசு அப்படியே இந்த யூதாஸ் கண்களை பார்த்துருப்பார், அப்படி மேலே பார்த்துருப்பார், அப்படி எப்படி இருந்திருக்கும். இயேசு ஒரு நிமிடம் கூட அவரை எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அவர் ஜெபிக்கின்றார். கடைசி வரைக்கும் அச்சுடார், என் நண்பர் என்று அழைக்கின்றார், நண்பா அப்படின்னு அழைக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கிறார்.
இயேசு கிறிஸ்து பேதுருக்காக ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 17 அதிகாரத்தில் அவர் சொல்கின்றார், தந்தையே இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக அல்ல, மாறாக உண்மையே நம்பி வந்த இந்த சீடர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் தன்னுடைய சீடர்கள் வீழ்ந்து விட வேண்டும் அல்ல, மாறாக அவர்கள் ஜெபத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்தார். நீங்களும் எப்பொழுதுமே குருக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜெபங்களின் வழியாக. அப்படி நீங்கள் உறுதுணையாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குருக்களும் எழுந்து இறைவனுடைய வார்த்தையை போதிக்க ஆரம்பிப்பார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலே மாபெரும் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன் இன்னைக்கு மாற்றம் இல்லை, குருக்கள் மத்தியிலே மாற்றம் இல்லை? உங்களுடைய ஜெபங்கள் எங்களை தாங்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு குருக்களுக்காக இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குருக்களை, நான் இந்த குருக்களுக்காக ஜெபிப்பேன், இவங்களுக்காக நான் எப்பொழுதுமே அவங்களுக்கு தியாகம் செஞ்சு என்னுடைய தனி ஜெபத்திலே அவர்களை ஏறெடுப்பேன் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு குருக்களையும் மாற்றங்களை. மூன்றாவதாக, ஆண்டவர் இந்த குருத்துவ என்பது ஒரு கொடை, ஒரு கிஃப்ட், அதான் பெருசு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 6 பேர், 6 பேரில் வந்து பெரிய அண்ணன் வந்து 5th class வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார். பெரிய அண்ணன் ரெண்டாவது, என்னுடைய தங்கச்சி முதல், இது 3வது வந்து தங்கச்சி. தங்கச்சி வந்து 9th வரைக்கும் ஃபஸ்ட்டு, எல்லாம் வந்து 12th எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டே இருப்பாள். அடுத்து வந்து தம்பி 9th வரைக்கும் ஃபஸ்ட்டு, எல்லாமே ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கான். தங்கச்சியும் அதே தான், கடைசி தங்கச்சி அதே தான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இது வாங்கிட்டே இருப்பாள். படிக்காத 2 பேர் நாங்கள் இருந்தோம், யார், நானும் இன்னொருத்தர் டெல்லியில் இருக்கார். 2 பேரும் ஸ்கூலுக்கும் ஒழுங்காக போக மாட்டோம், படிக்க மாட்டோம். இன்னைக்கு கடவுள் எங்கள் 2 பேருமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு குருவாக ஆண்டவர் மிகப்பெரிய ஞானிகளையும் அறிஞர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். நம்முடைய திருச்சபையை பார்க்கின்ற பொழுது தாமஸ் சத்யுனாஸ் மிகவும் சிறந்த ஞானமுடையவர், பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். ஆனால் திருச்சபை குருக்களுக்கு பாதுகாவலராக யாரை வைத்திருக்கின்றார்கள்? ஜான் மரிய வியான், ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு குருவை குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலர், அதான் திருச்சபை. கடவுள் மக்கள் இந்த ஞானம் என்று கருதுவதை, அறிவாளிகள் என்று கருதுவதை கடவுள் அவர்கள் மத்தியிலும் ஒன்றுமில்லாமல் இருப்பவர்களை உயர்த்தி குருக்களாக மாற்றி அவர்களை மேன்மைப்படுத்துகின்றார். ஏனென்றால் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும், கடவுளுடைய மாட்சிமை விளங்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அவர் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், பணபலமோ படைபலமோ ஆள்பலமோ அல்ல, மாறாக கடவுளின் ஆவியினால் எல்லாம் கூடும். ஒரு முறை கிதியோன் போரிடுவதற்காக சொல்கின்றார், 32,000 பேர். ஆண்டவர் சொல்கின்றார், 32,000 பேர் நிறைய பேர் இருக்கிறார்கள், வேணாம், அது கொஞ்சம் பேரை வீட்டுக்கு போக சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த போருக்கு அஞ்சுகின்றீர்களோ, அல்லது உங்களுடைய புதிதாக திருமணம் ஆகியிருக்கின்றவர்கள், அல்லது இல்லத்துக்கு சில ஆசிரியர்கள், திரும்ப சென்று விடுங்கள். அல்ல, 22,000 பேர் திரும்ப செல்கின்றார்கள், 10,000 பேர் இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், 10,000 பேரை எனக்கு பெரிதாக தெரிகிறது. அப்படி சொல்கிறார், எல்லாரும் ஆற்றங்கரையில் வர சொல்கின்றனர், ஆற்றங்கரையில் வருகின்றார்கள். யாரெல்லாம் நாய்களை போல நக்கி தண்ணீர் குடிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடு என்று சொன்னார். அதில் எத்தனை பேர் என்றால் 300 பேர். ஆண்டவர் சொன்னார், இந்த 300 பேரும் போதும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நீங்கள் சொல்வீர்கள், உங்களுடைய படைபலத்தாலும் ஆள்பலத்தாலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் இல்லை, மாறாக என்னுடைய வல்லமினாலும் என்னுடைய ஆற்றலினாலும் நீங்கள் விடுதலை பெற்றீர்கள், வெற்றி பெற்றீர்கள் என்று சொல்வதற்காக இவர்களை தேர்ந்தெடுத்தேன். அதே போலதான் ஆண்டவர் இன்றும் ஒன்றும் இல்லாதவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள் இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக கொடுக்கின்றார். 1 Corinthians 1:27 சொல்கின்றார், 1 Corinthians 1:27, ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த
மடம் என உலம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றை என உலகம் கருவதை தேர்ந்து கொண்டார். ஆண்டவர் ஞானிகளை அல்ல, வலு பெற்றவர்களை அல்ல, மாறாக தனக்கு தேவையான தன்னுடைய சொற்களை கேட்டு செயல்படுவர்களை, தாட்சி உள்ளவர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அத்தகைய குருக்கள் நமக்கு தேவை. இறைவனுடைய ஆசி பெற்று இந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே நமக்கு பல்வேறு இந்த மொபைல்ல எல்லாமே இருக்கு. பைபிள் உள்ள இன்டர்பிரிட்டேஷன் வேணுமா என்ன வேணுமா நீங்க போய் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஆனால் பரிசுத்தம் உள்ள குருக்களை பார்ப்பது கடினம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே அநேக பரிசுத்த குருக்கள் எழ வேண்டும். அநேக பரிசுத்த குருக்கள் என்று அநேக பிள்ளைகளை, வளருகின்ற இளம் தலைமுறைகளை பரிசுத்த குருக்களாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் சொன்னது போல இந்த எகிப்திலிருந்து அழைத்து வந்த மக்கள் வணங்கா கழுத்தினர். நான் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவேன், அவர்கள் என் சொற்களை கேட்டு கடவுளுக்கு கீழ்ப்படைந்து என்னுடைய வல்லமையான செயல்களை கண்டு அதன்படி வாழ்கின்ற ஒரு தலைமுறையை நான் உருவாக்குவேன். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். குருக்கள் பரிசுத்த தோண்டும் இறைவனுடைய குரலை கேட்டு வாழ்கின்ற நல்ல ஒரு குருக்களாக, புனித குருக்களாக வாழ உங்களுடைய ஜெபங்களை கேட்கின்றோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென்.